காசநோய் ஒழிப்பு பணியை இந்திய மேம்பாட்டு அறக்கட்டளை IDF மிகவும் நேர்த்தியாக செய்து வருகிறது. சுகாதாரம், கல்வி மற்றும் ஊரக மேம்பாட்டிலும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. காசநோயை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உறுதிமொழிக்கு ஏற்ப IDF என்னும் இந்திய மேம்பாட்டு அறக்கட்டளை இந்த பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டது. சமுதாயத்திற்கு ஆற்றும் இந்த மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டுள்ள பள்ளிகள், கல்லூரிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றுக்கு விருதுகள் வழங்கும் விழா இன்று சென்னையில் நடைபெற்றது. IDF நிறுவன தலைவர் டாக்டர் ARK பிள்ளை தலைமையில் நடைபெற்ற விழாவில் விருதுகளை ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் ஐக்கிய நாடுகள் முன்னாள் கொள்கை ஆலோசகருமான PS ராகவன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அன்னை தெரசா நினைவு விருது திருச்சியில் உள்ள மான்ஃபோர்ட் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய IDF சமுதாய தூதரான சிதம்பரத்தைச் சேர்ந்த மாணவி சைலோ, ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு உதவ வேண்டும் என்றும் இதன் மூலம் தொழுநோய் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை சமாளிக்க முடியும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் லண்டனில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சீவ் பக்தா, தொலைக்காட்சி செய்தி பிரிவு இயக்குநர் ஏ மாரியப்பன், தொழிலதிபர் ஏ அசோகன், ஜே ரவிச்சந்திரன், SBOA முதல்வர் செல்வராணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.